வாழ்க வளங்கள். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலம். அப்பேரறிவிழாழ்ந்து ஆனந்த கவியாற்றார் ராமலிங்கம். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். நண்பர்களே, இந்த ஒரு நீண்ட ஆழமான கருத்து பற்றி, பிரபஞ்ச இயக்கம் என்ற கருத்து பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்ளும் போது முதல்ல வாழறவனை பற்றி தெரிந்து கொள்றோம். உடல், உயிர், மனம். அடுத்தபடியாக இந்த வாழ்க்கைக்கு தேவையானது என்ன என்னன்றதெல்லாம் பார்ப்போம். அது பிரபஞ்சத்துல நிறைந்து இருக்கின்றன பல பொருட்கள், அதையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஆனா இந்த பிரபஞ்சமே எப்படிதான் உற்பத்தி ஆச்சு, எப்படி இயங்குகிறது என்ற அடிப்படையில்தான் அது தத்துவம் என்று சொல்வது, தத்துவ ஞானம் என்று சொல்வது ஒண்ணுதான். இயற்கையின் உண்மை நிலையை ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரையில அதனுடைய இயக்க ஒழுங்கு அத்தனையும் சேர்ந்தா போல உணர்வுத்தான் பிரபஞ்ச இயக்கம். இந்த பிரபஞ்ச இயக்கம் என்பது அறிவின் முழுமை பேர். மற்றெல்லாம் பார்க்கிறோம், ஒரு முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பிரபஞ்சம் என்பது எந்த காலத்துல ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, ஆனா எந்த காலத்துல முடியும் தெரியாது, காலம் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு ஒழுங்கமைப்போட இயங்கிக் கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப அது இருப்பு நிலை என்ன, அந்த இயக்கத்துக்குரிய ஆற்றல் எது, இந்த ஒழுங்கமைப்பாக இருக்கிறது என்ன என்றதை தெரிந்து கொண்டா நம்ம வாழ்க்கையில கூட, அதாவது பிரபஞ்சம் என்றதை உணர்ற போது அதனுடைய தன்மை முழுவதிலும் ஒவ்வொரு பொருளும் இருக்கும். அதாவது உண்மை என்றும் மேன்மை என்றும் இரண்டு வார்த்தைகள் உள்ளது. உண்மை என்பது அடிப்படையாக அமைந்துள்ள உண்மை, அதாவது இயற்கையினுடைய ஒரு முழு பேர். மேன்மை என்பது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிறப்பு இருக்குது பாருங்க, அதுதான் மேன்மை. ஆக மேன்மையை கண்டு துன்பத்து வருகிறோம் புலன்கள் மூலமாக. அந்த மேன்மைக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியதான் உண்மை. உள்ளமைந்தது உண்மை, சிறப்புக்கு வந்தது மேன்மை. இவ்வளவுதான் வார்த்தை அர்த்தம். அப்போ அந்த உண்மையோடு சேர்த்து சிறப்பு பார்க்கிற போதுதான் மனம் விரிவான, எல்லையற்ற விரிவாக உள்ள இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். இந்த தவத்தினுடைய நோக்கமே முதல்ல உடலை தெரிஞ்சு கொள்றது, உயிரை தெரிஞ்சு கொள்றது, மனதை தெரிஞ்சு கொள்றது, அதன் பிறகு நாம் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்களை தெரிஞ்சு கொள்றது, கடைசியாக இதெல்லாம் அளிக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைநிலையை உணர்ந்து கொள்வது என்பதுதான். அதனால அந்த நிலையை உணர்ந்து கொள்ற அளவுக்கு மனம் தெரியணும். அத உணர்ந்து கொள்ளணும்னு வச்சுங்க, ஒவ்வொரு செயலையும் அந்த விரிந்த அறிவு விழிப்பு நிலை வந்துடும். முதல்ல கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அப்படியே நினைந்து நினைந்து பார்க்க பார்க்க எல்லா பொருளையும் அந்த இயற்கை எப்படி இயங்குகிறது என்று உண்மை தெரியும். அப்பதான் நம்முடைய செயல்களை நாமாவே உணர்ந்து ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். இப்படிதான் செய்யணும், இல்லைன்னா இந்த மாதிரி போகும் என்ற அளவுக்கு. அதனால இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மனிதனுடைய அறிவுக்கு முக்கியம். எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றா பிரபஞ்ச இந்த புலன்கள் மூலமாக உணரக்கூடிய பொருட்களை எல்லாம் சாதாரணமா எல்லாரும் பார்த்து உணர்ந்து கொள்ளலாம். அவருடைய அமைப்பு மூலம் இந்த ரெண்டையும் உணர்ந்து கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். மனு உண்மை நிலைக்கு வரணும், பழகணும், நிலைத்த அறிவை பழகணும். அது தவறு செய்கிறவர்களால் தான் முடியும். ஆகவே தவறு செய்கிறவங்க தான் இதை உணர்ந்து
வாழ்க்கையினுடைய உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு சாதாரண மக்களுக்கு கூட அதை எடுத்து சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கொள்ள கூட வேண்டியதில்லை, அவனுடைய தன்னை மாத்திரம் எடுத்து சொல்லி சிறப்பாக வாழ வைக்கலாம். இந்த முறைதான் முதல்ல உருவாச்சு. இங்கேயோ ஒருத்தர் இருந்தா போதும் தத்துவம் தெரிஞ்சவங்க, மிச்ச பேரெல்லாம் அவங்க விளக்க கேட்டு வாழலாம். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. விஞ்ஞானம் வளர்ந்துட்ட பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய அறிவும் விரிந்து உயர்ந்து கொண்டு போகுது. இந்த இடத்துல எல்லாருமே தத்துவம் காலத்தோட வயதோட தேவையாரு. ஆனாலும் நம்முடைய தவத்துல இந்த ஆறு, அதாவது ஆறு சப்ஜெக்ட் கொடுக்கறமே, வாழ்க்கை தத்துவம், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் அஞ்சான, அதன் பிறகு செல்ஃப் ரியலைசேஷன் என்பது. செல்ஃப் ரியலைசேஷன் அறிவு, நான் யாருன்ற போது உடல் உயிர் அறிவு என்ற மூன்றில உடல் எல்லை கட்டிய ஒன்று கருப்பொருள், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய உயிரோ இந்த உடலே இருக்கிறது. அதை இயங்கிக் கொண்டிருக்கிற போது பிரபஞ்சம் முழுவதும் கலந்துள்ள பேருயிரோட கலப்புற்று இருக்கிறது. அறிவோ இந்த உடல்லையே இயங்கும், பிரபஞ்சம் முழுக்கவும் விரிந்து இயங்கும், அது கப்பாலாக உள்ள இருப்பு நிலையாக ஆதி நிலையோடு கூட சேர்ந்து நிற்கும். அது எல்லையற்ற அளவில். அதனால இந்த மூன்றையும் நாம் உணர்வோம். இப்போ இந்த கொஞ்சம் அறிவு வந்த உடனே சாதாரண மக்களை கூட எப்படிதான் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு ஒழுங்கா இயங்கிக் கொண்டிருக்குதே என்றது வந்துடும். அந்த எண்ணம் எழுந்துருதுன்னா அதுக்கு பதில் கிடைக்கலன்னா ஒரு சோர்வு தான், அதாவது ஒரு தேக்கம் அறிவுக்கு உண்டாகும். அந்த தேக்கம் உண்டானா கொஞ்சம் திசை மாறும். அதனால நமக்கு கடைசி வரைக்கும் அந்த கேள்வி எழுத போது அதுக்கு விளக்கமும் வந்துடும். அந்த எண்ணத்தோடு தான் விஷயத்தை வச்சிருக்கோம். அறிவு என்பதை கண்டுபிடிச்சிட்டா அது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பு நிலையாக சிவம் தெய்வம் என்பது எதுவோ அதுவேதான் அறிவாக இருக்கிறது என்பதை தெளிந்து போடும். அப்ப அறிவு அறிந்த இடத்துல தெய்வம் உணரப்படும், தெய்வத்தை அறிஞ்ச இடத்துல அறிவு உணரப்படும். ரொம்ப சுருக்கமா வள்ளுவர் சொன்னது அகத்ததுன்னு சொல்லிட்டார். அகம் என்றால் உயிர், உள்ளம். அந்த உள்ளத்துக்கு உள்ளமாக இருப்பது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்பது தெய்வம். அது அகத்தது என்ற போது அறிவாக இருக்கிறது, அது தெய்வமாக இருக்கிறது என்பதை குறித்து. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு சிலருக்கு வியப்பிருக்கும், சுவர் இருக்கும், என்ன வேத பிரபஞ்ச ரகசியத்தை போய் நான் எப்படி உணர முடியும் அப்படி ஒரு வியப்பிருக்கிறோம். மனித அறிவுல கட்டுப்பட முடியாதது இல்லை. ஏன்னா ஒரு அணு நினைக்கிறீங்க, அணு அளவில் நினைக்கிறீங்க, மீண்டும் பிரபஞ்சம் முழுக்கும் நினைக்கிறீங்க, பிரபஞ்சம் முழுவதும் விரும்பி போகாது. அது கப்பாலும் விரும்பி இறைநிலையோட கலப்புற்று தியானம் பண்றீங்கன்னு சொன்னா இந்த அறிவினுடைய அளவு என்ன? அந்த எல்லாம் உள்ள இறைவெளியும் அறிவுக்குள்ளதான் அடங்குதுன்னு சொன்னா இப்ப அறிவு எத்தகையது? அதனால அறிவு அறிந்த இடத்துல இறைநிலை உணரப்படும். அப்படி இறைநிலை உணர வேண்டிய இடத்துல அறிவு உணரப்படும். இந்த தத்துவ ஞானத்துல ரெண்டு பிரிவா வந்தது. முதல்ல பிரபஞ்சத்தை பார்த்தாங்க, மண் வெட்டி பொருள். அதுக்கு மேல இந்த கெட்டி பொருளுக்கு முன்னே என்ன இருந்தது, எப்படி அது வந்ததுன்னு பாக்குற போது தண்ணி, தண்ணியிலிருந்து தான் குறைந்து கெட்டி பொருள் உண்டது. அப்ப தண்ணிக்கு முன்னே என்ன இருந்தது? வெப்பம். அந்த வெப்பத்தினாலதான் நீர், வெப்பக்காற்றும் நீர் காற்றும் உண்டாகிதான் நீர் உண்டாச்சு. அதனால வெப்பம். வெப்பத்துக்கு முன்னே என்ன இருந்ததுன்னா காற்று. அதாவது அதை அலசி அலசி விரிச்சுக்கிட்டே போறாங்க. காற்றுக்கு முன்னே அதனுடைய நிலை என்ன?
அதை பகுதி பகுதியா பிரிச்சு கடைசியில பிரிக்க முடியாத ஒரு மூலக்கூறு கிடைக்குது, அதுதான் விண் என்று சொன்னாங்க. விண் என்று தான் ஆகாசம் என்பது சான்ஸ்கிரிட்ல, தமிழ்ல விண் என்று சொல்றோம். இத பரமாணு என்று சொல்வதும் பழக்கம். அணு என்றாலே நுண்ணியக்க மூலக்கூறு என்றது அர்த்தம். பரமாணுன்னா அதை விட நுண்ணியது அல்லாத என்றது அர்த்தம். எந்த இடத்துல பர என்று சேர்ந்தாலும் அதை விட இன்னொன்று இல்லாதது என்றதுதான் பர என்பது. பரமாணுன்னா அதை விட நுண்ணியது இல்லை, பரம புருஷன்னா அவனை விட மேலானவன் இல்லை. அம்மாதிரி இப்போ எல்லாருக்கும் ஒரு சாமியம், ஒரு பிரின்சிபல், எப்படிதான் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நாம் அதனுடைய இயக்கத்தை அதனுடைய உண்மை உணர்ந்து கொள்ள முடியும். அது ஒரு ஊர் இருக்குதுன்றது தெரியும் உங்களுக்கு, அது போற வழி தெரிஞ்சா சீக்கிரமா சுலபமா போகலாம். அந்த மாதிரி அந்த வழியை தான் ஒரு ஃபார்முலான்னு சொல்றது. இப்ப நான் அதை சொல்லி தரேன். இப்ப நாம பார்க்கிறோம் பிரபஞ்சத்தை. பிரபஞ்சத்துக்கு முன்னாடி இப்ப உலகத்தையும் நோக்கி பாருங்க. இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னா சுழண்டு கொண்டே இருக்கு. நான் பார்க்க முடியலன்றது இல்ல, நமக்கு தெரியுது. ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், சூரியனை பார்க்கிறோம். இப்ப பார்த்துட்டே இருக்கும் போது மேல வருது சூரியன், உண்மையிலே சூரியன் மேல வரல, உலகம் இப்படி சுழலுது. அது நாம பார்க்கிற பார்வையினுடைய இது கீழே போயிட்டே இருக்குது, அப்ப சூரியன் மேல வர்ற மாதிரி தெரியும். அப்போ பூமி தான் சுழலுது. இந்த பூமி 25,000 மைல் வேகத்துல ஒரு நாளைக்கு சுழலுதுன்றத சாதாரணமா பள்ளிக்கூட பாடங்கள்ல எல்லாரும் படிச்சு விடுறாங்க. இப்போ சூரியனும் 25 நாட்களுக்கு ஒரு சுத்து சுத்திடுது, சந்திரனும் சுத்தி வருது ஒரு 29 நாள்ல இந்த ஆர்பிட்டை, பூமியினுடைய ஆர்பிட்டை சுத்தி வந்தது. அப்படியே செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன் இவை எல்லாமே சுழந்து கொண்டேதான் வருதுன்றது தெரியுது. அப்ப இந்த சூரிய கோளத்துல மாத்திரம் இத்தனை இருக்குது. இந்த சூரிய மண்டலம் இருக்க, இது போல ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரிய மண்டலங்க தான். ஒவ்வொன்றுக்கும் இதே போல பல கோள்கள், சேட்டலைட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் இப்ப நம்ம பிரபஞ்சம் சொல்றோம். நீங்க ஒரு கேள்வி எழுப்பிக்கோங்க, சுருக்கமா நீங்க அந்த பிரின்சிபிளை மாத்திரம் பிடிச்சுக்கணும். எல்லாமே சுழண்டிட்டு வருது, அதாவது இந்த பிரபஞ்சமே சுழண்டிட்டு தான் வருது. மையப்புள்ளி ஏதோ ஒண்ணு வச்சு இந்த சூரிய மண்டலமே அதுக்குள்ள பொருட்கள் சூரியனை சுத்தது அல்லாத சூரியனே சுத்திட்டு வருது. எவ்வளவு வேகத்துல போகுதுன்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாமே சுழலுது, சுழற்சியிலதான் இயங்கிக் கொண்டிருக்குது. இதுதான் பிரின்சிபிள், பிரின்சிபிள் ஒன். இந்த யூனிவர்சல் எவல்யூஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படி வந்ததுன்னா பிரின்சிபிள் ஒன் என்னன்னா எல்லாமே சுழந்து கொண்டு இருக்கிறது, இதுதான் பிரின்சிபிள். அப்போ எல்லாமே சொல்லணும், எல்லாம் எதனால ஆக்கப்பட்டது என்ன பார்க்கணும். ரெண்டாவது இப்ப எந்த பொருளை நீங்க பிரிச்சு பிரிச்சு பிரிச்சுக்கிட்டே போறீங்கன்னு வச்சுங்க, சிதைச்சு கொண்டு பகுதி பகுதி ஆக்கிட்டே போறீங்க. அது மாங்காய் இருக்கட்டும், தேங்காய் இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பிரிச்சு கொண்டே போனோம்னா கடைசியில விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியவனு வரைக்கும் அவங்க வந்துட்டதுனால அளவு வச்சு சொல்றேன். அதற்கு மேல விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பரமானு அந்த அணுவையும் தனித்தனியா பிரிச்சுட்ட பிறகு பார்ட்டிக்கல் வருது பாருங்க, எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றாங்க, எலக்ட்ரான் சொல்றாங்க, புரோட்டான், அதெல்லாம் எனர்ஜி பார்ட்டிகள் தான். அப்போ அதுதான் கடைசியா இருக்கு. இனி எந்த வகையிலும் பகுக்க முடியாதது, அதுதான் எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றாங்க, அதுதான் விண் என்று சொல்றோம் நம்ம தமிழ்ல, அதுதான் மூலக்கூறு. இப்போ இந்த மூலக்கூறு என்ற விண் என்பது சுழலாத போனா அதனால ஆக்கி எந்த பொருளும்
எப்படி சொல்ல முடியும்? ஒரே கேள்வி. இந்த உலகம் சித்துதுன்னா அது எதனால் ஆச்சு? முன்னின் ஒன்றைய ஷேர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட். அப்ப அந்த எனர்ஜி பார்ட்டிகள் சொல்லலன்னு சொன்னா இது எப்படி சேர்ந்ததெல்லாம் எப்படி சொல்லலாம்? இங்கதான் கற்புலனால பார்த்ததை கொண்டு உணர்ந்ததை கொண்டு கற்புலனால காண முடியாததை காணக்கூடியதான் அறிவு, ஆறாவது அறிவு. புலன்களால காண முடியாதத ஆனா புலன்களை கண்டக்கூடிய காட்சியை வைத்துக்கொண்டு அதனுடைய மூல நோக்கி ஆராய்ந்து கண்டுபிடித்ததுதான் ஆறாவது அறிவு. அப்படி வந்துட்டீங்கன்னா அப்போ இப்ப நான் இது வரைக்கும் பேசிட்டே வந்திருக்கேன், நீங்களும் கேட்டீங்க. அதாவது வின் என்பது எனர்ஜி பார்ட்டிகள் என்பது தற்சுழற்சி உடையது. இந்த ஆராய்ச்சியில தான் தற்சுழற்சி இல்லை என்றால் அதனால சேர்ந்த பொருட்கள் எல்லாம் சொல்லாது. அப்போ நிச்சயமாயிப்போச்சு. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்குது, ஆக்சியம். ஆக்சியம்னா அதுவே செல்ஃப் எவிடன்ஸ், நீங்க பார்க்க முடியாது ஆனா அதை பற்றி உணர்ற போது அதுவே அதனுடைய தன்மையை உணர்க்கிறது. அதனால இந்த உலகையங்கிறத வச்சு அணு தான் அதனுடைய சேர்க்கை தான் எடுக்கிறோம். அப்ப அது எப்படி இருக்கணும்னு பாக்குற போது தானாகவே இதுல இருந்து அதுவும் சுழந்துதான் இருக்கிறது என்று புரிஞ்சுக்கோ. சரி, பிரின்சிபல் ஒண்ணு தெரிஞ்சு போச்சுக்கோ உங்களுக்கு, எல்லாமே சுழற்சி தான். ரெண்டாவது பிரின்சிபல் என்ன, அந்த சுழற்சிக்கு காரணமான மூலப்பொருள் வின் எனர்ஜி பார்ட்டிகள். இது ரெண்டாவது பிரின்சிபல் டூ. இப்போ மூன்றாவது மூன்றாவது பிரின்சிபல் என்னன்னா, அந்த பார்ட்டிகளை விட மிச்சம் என்ன இருக்குது இந்த பிரபஞ்சத்துல? ரெண்டா இந்த மூணாவது கேள்வி, அந்த எனர்ஜி பார்ட்டிகளோ விண்ணோ கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு மேல உள்ளது என்ன இந்த பிரபஞ்சத்துலன்னு பார்த்தா சுத்த வெளியே தவிர வேற ஏதாவது இருக்க முடியுமா? பார்ட்டிகளுக்கு முன்னதாகவும் சுற்றிலும் அமைந்திருப்பது அதை பிரம்மம் என்றும் சர்வ வல்லமையுடைய பொருள் என்றும் ஆதி என்றும் அனாதி என்றும் சொல்றோம். இப்ப ரெண்டு பொருள் தான் நிச்சயமாய் போச்சு, ஒன்று சுத்தவெளி, இன்னொன்று சுழலும் அணு பரமாணு. சரி, இதுதான் என்ன, இது என்ன அறிவு கொண்டே யோசனை பண்ணுவோம். ஒன்னிலிருந்து தான் இன்னொன்று வந்திருக்கணுமே தவிர ரெண்டு அப்படியே இருந்திருக்க முடியாது ஆரம்பத்தில். அதனால அணுல இருந்து வெளியே வந்திருக்குமா, வெளியில இருந்து அணு வந்திருக்குமா? அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு முன்னே இருந்தது அதுவாதான் இருக்கணும். கண்ட நிலையாக வந்ததுதான் அதுக்கு ஒரு கருத்து இருக்குது, கண்ட நிலையா வந்ததுதான் பின்னால வந்தது, அகண்ட நிலையா இருக்கிறதா முன்ன இருந்ததாக இருக்கு. அப்ப அகண்ட நிலைதான் முன் இருந்தது, அதனால அதுக்கு ஆதி என்று பேர் வச்சாங்க. அந்த ஆதிக்கு இப்ப ஒரு கேள்வி கேட்கறது, அதுக்கு அப்பால் என்ன இருக்குது எனக்கு? அதுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்ல, அதுவே அப்பாலுமா இருக்கிறதுனால அனாதி என்ற பேர் வச்சுட்டாங்க. அனாதின்னா ஆதிக்கு இன்னொரு ஆதி இல்லாதது, ஆதியாகவும் அனாதியாகவும். பார்க்கறதுக்கு அறிவுக்கு சூன்யமாக இருப்பதனால அது சூன்யம் என்னும் சொல்லப்படுகிறது. பிரம்மம் என்பதை எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு ஒரு பொருள் என்ற பிளனம் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் அது தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பிளனம்னா பூரணம்னு தமிழ்ல சொல்றோம் பாருங்க, அதுதான் பிளனம். நீர் வார்த்தை பூரணம்னா ஏதாயிலும் குறைஞ்சிருக்குன்றது அர்த்தம் இருக்குதா? அதுல அதான் பூர்ணம். அந்த பூர்ணம் என்று சொல்லக்கூடியதான் பிரம்மம். சான்ஸ்கிரிட்ல பிரம்மம், தமிழ்ல பூர்ணம். இப்ப இது வரைக்கும் வச்சுக்கிங்க, இதுல இருந்துதான்
இந்த சுழற்சியாக இருக்கக்கூடிய விரைவாக இருக்கக்கூடிய ஒரு பரமாணு எவ்விதத்துல தோன்றியது இந்த வெளியில இருந்து, இது வேற அது வேறையா இல்ல ரெண்டு ஒண்ணுதான? நீங்க பார்க்கிற போதுதான் இயக்கத்துக்கு எந்த இயக்கம் வந்தாலும் இயக்க வேகம் வர வரதான் இருப்பை விட பிரிச்சு காட்டுது. சரி, அந்த இயக்கத்தை குறைச்சிக்கிட்டே போவோம். பரமாணுவில் ஒரு இயக்க வேகம் இருக்கிறதாக இப்போ நமக்கு தெரியுது, புயல் வேகம். அந்த சுழற்சியை குறைச்சிக்கிட்டே போக 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 நின்று போகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? வெளிதான் மிச்சம். அப்ப வெளியினுடைய சுத்த வெளியினுடைய இயக்கமே விரைவாக இருக்குது, அதுதான் சுழலாக இருக்கிறது என்ற போது அந்த பரவெளியினுடைய ஒரு பகுதி பின்ன நிலை ஒரு சிறு நுண்ணிய பகுதி அதுவா இயங்க ஆரம்பிது. எப்படி? ஏற்கனவே இருந்தது, இருந்தது ஒரே இடத்துல முனைந்தது, அதனால வந்து அது வேகம் சுழல ஆரம்பிச்சு. ஏன் சுழலுது? சுற்றிலும் உள்ளது எல்லாம் வல்ல ஆற்றல் உடையதாக இருப்பதனால ஒரு சிறு அளவுல எழுச்சி பெறும் போது சுற்றிலும் உள்ள பரம்பொருள் அழுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த அழுத்தி கொண்டு இருக்கிறதுனால இடவிடாத சுழல் உண்டாது, எட்டர்னல் போர்ஸ். அப்போ அணு சுழலுதுன்னு சொன்னா அதுல ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகத்துக்கு அடிப்படையான வேகம் எங்க இருக்குதுன்னு பாக்குற போது சுத்த வெளி இருப்பு நிலையில இருந்துதான் அதுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கு. அப்படி இருப்பு நிலையை ஒரு கடலை போல வச்சுக்கோங்க. பிரம்மம் இருப்பு நிலை மெய்ப்பொருள். அப்போ அத கடலை போல வச்சுக்கோங்க. கடல்ல அலை இருக்கு பாருங்க, அலை வேற கடல் வேற இல்ல, கடலுடைய அசைவு தான் அலை. அந்த அலை நிறுத்தினோம்னா மனசாலையும் நிறுத்தி பாருங்க, அலை நிறுத்தினா என்ன? கடல். கடல் அசைஞ்ச அலை. அதே போல இப்படி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அடக்கி வச்சிருந்த அந்த சுத்தவெளி ஏன் ஒண்ணுமே இல்லாத போல தெரியுது? சுத்தவெளியா சுத்தமா ஒண்ணுமே இல்லையே. அதனால அது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு நாம நினைக்கிறோம். நினைக்கிறவன் யாரு? மனிதன். அவனுக்கு தெரியாத காரணம் என்ன என்றால், இதுவரையில் அவன் வாழ்க்கையில கண்டது அனுபவிச்சதெல்லாம் புலன்களை கொண்டு உருவும் ஓலி ஒலி சுவையும் மனம் இவற்றைத்தான் அனுபவித்தான். இவர்களெல்லாம் காலதூர பருமன் வேகம் என்று நான்கு கணக்கீடுகள். அதாவது எந்த இயக்கம்னு எடுத்தாலும் ஒரு விரைவாக, அதாவது ஒரு தோற்றம் தெரியுது. அந்த தோற்றத்துக்கு என்ன பேரு? வால்யம். எப்படின்னா அதுல ஒரு இயக்கம் இருக்குது, எங்க இயங்குது? இயங்காத இடத்துல இயங்குது. அப்போ இயங்காத சுத்த வெளியில இயங்கிறதுக்கு அதுதான் ஒரு ஃபோர்ஸ். அந்த போர்ஸ் வரைக்கும் எந்த இடம் எடுத்துக்கொண்டதோ அதான் வால்யூம். வால்யூம் என்ன? பருமன். இப்போ கவனிச்சு பாருங்க, பருமன் வேற விரைவு வேறையா? எது வரைக்கும் விரைவாக சொல்லுதோ அது வரைக்கும் தான் பருமன். அப்ப பருமனையும் விரைவையும் பிரிக்க முடியுமா? முடியாது. சரி, எந்த விரைவும் எவ்வளவு கால நீளமாக அந்த விரைவு தொடர்ந்து இருக்கிறதோ அதுதான் டைம். காலம் என்பது என்ன என்றால், எந்த ஒரு இயக்கமும் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக வரக்கூடியத கருத்தாக கொள்வதுதான் காலம். இல்லைன்னா காலம் இல்லை. ஒரு இயக்க தோன்றதுல இருந்து இது முடிகிற வரைக்கும் கருத்துக்கு காலமாகிறது. அப்போ பருமன் வேகம், பருமன் காலம், இந்த மூன்று தான், மூணு டைமென்ஷன் தான் பரமாணுக்கும் உண்டு, பெரிய பெரிய எந்த பொருளுக்கும் உண்டு. ஆனால் அந்த பொருளை தனித்து பார்க்கறதுக்கு இன்னொரு பொருளுக்கு இதுக்கு இடைவெளி இல்லாத பார்க்க முடியுமா? அதான் தூரம்.
அப்போ விரைவு, பருமன், காலம், தூரம், இந்த நாலு இருந்தாதான் ஒரு காட்சி. இந்த காட்சிகளுக்கெல்லாம் மூலமான ஒரு அழகு அதுதான் பரமாணு. வெண் வெண்தான் இருப்பு நிலையிலே தோன்றி இயக்கமாக விரைந்தது. அது விரைவு கொண்ட வரைக்கும் வால்யூம் பருமனாச்சு. அது இயங்கிக் கொண்டே இருக்கிற தொடர் நிகழ்ச்சிய நாம் கருதுவதுதான் காலமா இருக்குது. இன்னொரு அணுவுக்குள் இதுக்கு இடைவெளி இருக்கிறதுனால இந்த அணுவை தனியாக கண்காணிக்க முடியும் கருத்தால். ஆனால விரைவு, பருமன், காலம், தூரம் நான்கு டைமென்ஷன்ஸ் தான் இந்த பேரியக்க மண்டலம் உற்பத்திக்கெல்லாம் மூலப்பொருளாக மூல அழகாக இருக்குது. என்ன சொன்னாங்க நம்ம பெரியவங்க, பிரம்மன் தான் எல்லா சிருஷ்டிக்கு காரணம், அவனுக்கு நாலு தலைன்னு. ஒரு தலை வேகம், ரெண்டாவது தலை பருமன், மூணாவது தலை காலம், நாலாவது தலைதான் இதாவது தூரம். இந்த நாலு தவிர்த்து இது வரைக்கும் அந்த மேதமேட்டிக்ஸ்ல வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? வேகம், பருமன், காலம், தூரம் இதை தவிர மேத்ஸ்ல மேதமேட்டிக்ஸ்ல வேற ஏதாவது கணக்கு இருக்குதா? கணக்குன்னு போட்டா இதுக்குள்ளதான் வரணும். இந்த கருத்தை புரிந்து கொண்டா எல்லா இயக்கங்களுக்கும் மூலமான பரமாணு என்றும், அந்த பரமாணுக்கும் தோற்றுவாயாக இருக்கக்கூடியது சுத்தவெளி என்றும் வந்தது. சரி, அப்போ இந்த விரைவுதான் உள்ளடங்கி இருந்ததா, இன்னும் வேற ஏதாவது இருந்ததா என்று பார்க்கிற போது, விரைவு தோன்றும் போதே அதை சுற்றிலும் அழுத்தி கொண்டு அதை ஒழுக்கு ஒழுங்குபடுத்துது பாருங்க, எது அது? சுத்தவெளி. அந்த ஒழுங்காற்றல் தான் அறிவு எனப்படுவது. எந்த செயலையும் எந்த இயக்கத்திலையும் ஒழுங்காற்றல் அமைந்து பாருங்க, அதுதாங்க ஆரம்பத்தில் பரமாணுவில் ஒழுங்காற்றலாக உள்ளது அறிவு. எது அறிவு? இப்போ சுற்றிலும் அழுத்தி கொண்டிருக்கிறதா அறிவாக இருக்கிறது. அப்ப அறிவும் வேறு, சிவம் வேறா? இல்லை, சிவமே தான் அறிவார். அப்போ அந்த பரமாணுவில் மூன்று தன்மைகள் அழிஞ்சு போடும். பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி, அதாவது அமைப்பு. இப்போ பரமாணுன்னா நம்ம மனதுக்கு இப்படியும் அவ்வளோ நுண்ணிய அளவு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைச்சாலும் யோகத்தினால மனதை நுணுகி பார்க்கக்கூடியவங்க அதுக்கு ஒரு பருமனுக்கு கூட அனுமானத்துக்கு கூட நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு பசுவினுடைய ரோமத்தை எடுத்து தனையோடருக்கு தான் அவ்வளவு நீளம் வெட்டி வச்சு வெட்டி துண்டு எடுத்துக்குங்க. முதல்ல அதை ஒரு லட்சம் கூற ஆக்குங்க. அதை எடுத்து ஒரு கூர் எடுத்து மீண்டும் ஒரு லட்சம் ஆக்கணும். அது எவ்வளவு இருக்குமோ அதுதான் பரமானுடைய பருமன். இத சாதாரண மனித அனுமானத்தை கொண்டு போறது மனமே இல்லை போச்சு. ஆனா யோகத்தினால நம்மளால அனுமானிக்க முடியுது. காரணம் என்ன? நிறுத்தி 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 சட்டில் ஃப்ரீக்வன்சிக்கு கொடுத்து அந்த இடத்துல நிற்கிற போது அந்த பரமாணுவனுடைய நுண்ணிய நிலையை அலைய விட நாம அதை தாண்டி இருக்கக்கூடியது என்ன இருக்குது பாருங்க. பரமாணுவை தாண்டி இருக்கிறது என்ன இருக்குது? சுத்த வெளியாக இல்லாத போனா பரமாணுவ பார்க்க முடியுமா? நாம இங்க உணர்றோம், தியானம் செய்யற போது நம்ம சக்தியை உணர்றோம். நாம எதுவாக இருந்து அதை உணர முடியும்? பரமாணு உணரக்கூடியவ பரமாணு கப்பாலாக இருந்துதான் உணர முடியுமே தவிர. அப்போ உணர்றவன் அறிவாக இருக்கக்கூடியவன் இறைவனே தான். இது நீண்ட காலம் பொறுத்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னால என்னன்னா, இந்த பஞ்சபூத தத்துவமும் அதுக்கு முடிவான பரம்பொருளை தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது பிரிதி, அப்பு, தேய், வாயு, ஆகாசம் என்று கடைசியாக பிரம்மத்தை கண்டுபிடிச்சா இதுக்கெல்லாம் மூலமா இருக்குதுன்னு.
இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ தேடிட்டு போட்டாலும் அந்த காலத்திலேயே இதை கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்களே. பிரதிகப்பு தேய்வாய் ஆகாசம் என்ற அஞ்சு பூதங்களையும், அதாவது நிலம், நீர், வெப்பம், காற்று, விண் என்ற ஐயம் கண்டு, அந்த ஐந்துக்கும் மூலமானது, முடிவானது, ஆதியானது, தோற்றுவாயாக இருக்கக்கூடியது பிரம்மம் என்று என்றைக்கோகவும் இந்த நாட்டில் வந்தாச்சு. அது இந்த பிருதுவியில இருந்து விண் வரைக்கும் வந்த இருக்க, அதாவது பௌதிக இயல் அது. இத வேதம்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையை உணர்த்துவது வேதம். அப்போ அந்த வேதத்துக்கு முடிவான பொருள் எது? அதான் வேதம். அந்த வேதத்துக்கு முடிவான பொருளோட சேர்த்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்குது, அந்த அறிவுக்கு வேதாந்தம். இது நீண்ட காலம் இருந்தது. இது மேல்நாடுகள்ல எல்லாம் பேரறிஞர்கள் எல்லாம் இதன்சோபிசம்னு சொன்னாங்க. விரிந்த பிரபஞ்சத்தையே இழைச்சி கொண்ட ஒரு அறிவுக்கு பேனன்னு வரும். பேன்சோபிசம்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாமே ஒரே ஒரு பொருளால ஆக்கப்பட்டது, எல்லாம் ஒன்றாலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது, எதை எடுத்தாலும் அதுவே இதுவாக இருக்கிறது, அதாவது இதுவும் இது எதுவோ அதுதான் இது. எப்படி இதையும் அணுவாக்கி பாரு, இதையும் அணுவாக்கி பாரு, ரெண்டும் அணுதான், அதான் எல்லாமே ஒண்ணுதான். பாரதியார் சொல்றாரு, காகை காக்கும் காக்கைக்குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னா இதுவும் அணுக்கூட்டம், கடலும் அணுக்கூட்டம், மலையும் அணுக்கூட்டம். காக்கை குருவி நானெல்லாம் பசி, உணர்வுகள், இன்பதன்மா இதில் அவசப்பட்டு பிறப்பு இறப்புக்கு இடையில உள்ள ஜீவன்கள் என்ற போது, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற இதை அவர் சொல்றார். அப்படி இந்த அணுக்கள் கூடி இயங்குற போது ஒவ்வொரு அணுவும் அந்த வால்யூம் இருக்கு பாருங்க, அதான் அமைப்பு. அந்த அமைப்புல ஒழுங்காற்று, அதாவது ஒரு இயக்கம் உண்டாகுது. எங்க இயங்குறது? சுத்த வெளியில. சுத்த வெளி இருப்பு நிலைனா டைட்டா இருக்குது அதுக்கு. ஆனா இது சுழல், அதனுடைய அழுத்தத்தினாலே சுழல்ற போது இந்த அழுத்தமே திருப்பி அது போகுது. எந்த அழுத்தம்? அதாவது சிவநிலையானது அணு அழுத்திக் கொண்டிருக்கு சுற்று வட்டத்துல, அதனால அது சுழலுது. சுழல்ற போது சுழல்ல இருந்து இன்னொரு வேகம் வருது பாருங்க, அது எங்க போய் சேரணும்? சிவத்துலதான் போய் சேரும். அப்ப இருப்பு நிலையோட இயக்க அலை சேர்ந்து பாருங்க, இதுதான் காந்தம் எனப்படுவது உலகத்துல. இருப்பு நிலையாக உள்ள சிவத்தோடு இயக்க நிலையாக உள்ள பரமானவனுடைய அலை கூடும் போது அதுதான் காந்தம், வான் காந்தம் கொடுத்துருப்பாங்க. இந்த வான் காந்தம் அணுக்கள் கூடி செயல்படுறதுக்கு தகுந்தவாறு இந்த அலைக்கு அஞ்சு விதமான வேகம் உண்டு. கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன், அதாவது மோதுதல். அதாவது ஒரு அலைன்னா பக்கத்தில் எந்த பொருள் இருந்தாலும் அது மேல மோதணும் இல்லையா? மோதுதல். மோதினா அந்த பொருளும் அலைதானே, அதனால திருப்பி அடிக்கிறது. மோதுதல் வந்த உடனே ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலித்தல். ஆனா நிலையான ஒரு பொருள் மோதுனா பிரதிபலிப்பு நேரா இருக்கும். எந்த பொருள் நிலையில் இல்லையா? எல்லாம் சுத்திட்டே இருக்க. அதனால இந்த பிரதிபலிப்போட கூட ரிஃப்ராக்ஷன், சிதறுதல் என்பது ஒன்று உண்டாகும். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். அதோட இது பாயறதுனால எந்த பொருளும் அலையினுடைய இயக்கம் தானே கூடி இருக்குது. பெனிட்ரேஷன், ஊடுருவியும் போகுது இந்த அலை. ஒரு அளவில் போய் எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கிறதாக இருக்கு, போய் அங்கிருந்து திரும்பவும் திரும்புது. இன்டராக்ஷன், திரும்பி வர்றது இதுல இதை பாயுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு தொடர் இயக்கம் உள்ளூர ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஐவகையான இயக்கத்துல, அலை இயக்கத்துல, கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், டிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன்
ஐந்து வகையில இந்த பிரபஞ்சத்துல உள்ள ஒவ்வொரு அணுவும் அந்த அணுக்கள் கூட்டால உள்ள எந்த பொருளும் அது ரெண்டு வரக்கூடிய அலைகளுக்கு அஞ்சு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எந்த பொருள் இந்த அலை இயக்கத்துல கட்டுப்படாது தனியா இருக்க முடியும் பாருங்க. அலை என்பது காந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்த ஒரு களம் தான். அதாவது இன்டர்ஸ்டெல்லார்ன்றது ஒவ்வொரு கோள்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம். இங்க இன்டர் பார்ட்டிகல்னு வச்சுங்க. இன்டர் பார்ட்டிகல் ஒரு இடம் இருக்குது பாருங்க, அதுவே காந்தமாயிருக்கு. இந்த காந்தத்தினுடைய நிலை நாம கூடுதலுக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு பொருளும் அந்த அலையினுடைய இந்த ஐவக இயக்க வேறுபாடு பாருங்க. அதனால இந்த காந்த சக்தியிலிருந்து தன்மாற்றம் உண்டாகுது. அந்த காந்தம் காந்தமாகவே இல்லை, காந்தம் வரைக்கும் எப்படி இருக்கு, தட் இஸ் ஒன்லி த பிரஷர். காந்தம் என்றால் அழுத்தம், பிரஷர் என்ற போது ஆகர்ஷ்ண சக்தி, ஈர்ப்பு சக்தி, இழுப்பு சக்தி, அப்படிதான் வச்சுக்கணும். ஆனால் அந்த பிரஷர் இந்த இடத்துல வர்றபோது, அதாவது இரண்டுக்கு மத்தியில வர்ற போது ஈர்ப்பாகவும் இருக்குது தள்ளும் சக்தியாகவும் இருக்குது. ஈர்ப்பு எப்படி உண்டாகுது, இப்ப இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சுழண்டுகிட்டே இருக்கு. சுற்றிலும் உள்ளது 25,000 மைல், போக போக அதே இருக்குமா, இன்னும் வர வர குறையும். நடுவு மையம் கிட்ட போகும்போது இன்னும் கொஞ்சம் குறையும், ஒரு பொருளாங்க இருக்கும், அரை பொருளாங்க இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஒரு மைய புள்ளி இருக்கும், இயக்கமே இருக்காது. அப்ப இயக்கமே இல்லாத இடத்துல எது அதிகமா இருக்கும்னா, அதாவது இயக்கம் குறைவா இருக்கக்கூடிய அணுக்களுடைய கூட்டம் தான் அங்க இருக்க முடியும், அங்கதான் சேர முடியும். ஏன் அதுன்றத பின்னால சொல்றேன். அதனால கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையும் கூடி போகுது, அதை விட லேசானதான் அதை விட மேல, அதை விட மேல, அதை விட மேலன்ற போது நடுமையத்துல ரேர் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஹெவியர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பூமியில கூடிப்போம். அதை விட மண்ணு உலோகங்கள், அதை விட மேல வர்றது என்ன, தண்ணி லேசா இருக்கு. அதை விட லேசா இருக்கிறது தான் காற்று, அது மேல. அதுக்கு மேல லேசா இருக்குது விண். எல்லாம் ஒண்ணு ஒண்ணு கலப்பு இருந்தாலும் அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஒன்ன விட ஒண்ணு லேசா இருக்கு. அதனால இந்த சுழற்சினால நடு மையத்துல கனத்த அணுக்கள் போய் சேர்ந்து, கனத்த அணுன்னா என்ன, விஞ்ஞானி ஆக போறீங்க, உள்ள இருந்து ஒண்ணு கிளம்புது பாருங்க. ஒரு என்ன விஞ்ஞானி, என்ன மனுஷன் தான் ஆகணும், நான் மாத்திர யாரு, இது உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் பெருசாக்கிட்டேன். அந்த பரமாணு என்ற ஒரு சக்திய தூரமா இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது, தெரியுது இல்லையா. இந்த மத்தியில ஒரு பொத்தல் இருந்து பாருங்க, நம்ம ஊருங்கள்ல வடைன்னு செய்வாங்கல்ல, இந்த வடைன்னு இந்த மேல நாட்டுல வடைன்றது கிடையவே கிடையாது. அவன் என்ன பண்ணான்னா, நம்ம வடை போல செய்தான், அது ஒரு பேர் வைக்கணுமே, மத்தியும் தொண்டு குத்திட்டா வெந்தாச்சு, பிஸ்கட் மாதிரி எடுத்தான், இது என்ன பேர் வச்சது, நட்டு மாதிரியா இருக்கு. அதனால அந்த இது எதனால செய்தது, மாவுனால செய்தது, டோ நட்டுன்னு வச்சு டோனட்டுன்னு வச்சுட்டான். தெரியவங்களுக்கு இத அமெரிக்காவில தான் விளக்குற போது எல்லாம் வாழை திறந்து பாக்குறாரு, எங்க ஊரு வாழை தாண்டா ஆயுது.
டவு டவுன்னா மால், அதாவது ஏதாவது சமையல் பசிஞ்சு வைக்கிறாங்களே, ஒரு இல்லை இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு பசைகிற மாதிரிங்க, அந்த மாதிரி பசைகிறது அல்லது ரொட்டி செய்யறதுக்கு பசைகிறது, அதுக்கு டவுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்படி ஒரு நட்டு மாதிரிய செய்துட்டோம் பாருங்க, அதனால டோனட்டுன்னு வச்சோம். இப்ப இதையே அனுமானம் வச்சுங்க, பெரிய அளவுல ஒரு அணு பரமாணுன்றது. இந்த பரமாணு சொல்லு கொண்டே இருக்குது, இங்க இருக்கக்கூடிய வேகம் இங்க இருக்குமா, அங்க இருக்கக்கூடிய வேகம் இங்க இருக்குமான்னு பாருங்க, இல்ல வர வர குறைச்சிக்கிட்டே போகும். எந்த பொருள் சுத்தினாலும் தேர் இஸ் அ பாயிண்ட் இன் த மிடில் வேர் தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல். இது நான் வந்து கண்டுபிடிச்ச சூத்திரம். எந்த பொருளா இருந்தாலும் சுத்தி கொண்டே இருப்பது, அது மத்தியத்துல மையம் போக 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 குறைந்து கொண்டே போய் கடைசியில மையத்துல ஒரு புள்ளி இருக்கும், அந்த புள்ளி இயங்காத நில, இயங்காத இடம். அப்போ இங்க இருக்கக்கூடிய வேகம் இங்க இல்லை, இங்க வந்ததுன்னா இது எது அணுவாக பரமாணுவாக இயங்குதுன்னு இப்ப மறுபடியும் நினைவு வச்சுங்க. சுத்த வெளியாக இருந்ததே தான் அதனுடைய கிளை இயங்க ஆரம்பிக்குது. அந்த இயங்க ஆரம்பிக்கிறதுல இயங்காத இடம் இருக்குதுன்னா எதுவா இருக்கணும் அது? அவ்வளவுதான். இந்த இயங்குற போது இந்த வெளியில இது தள்ளும் சக்தியாக இல்லையோ விரிவலை வருது. இப்படி இப்படி இருக்கிறதெல்லாம் இந்த விரிவலை. அப்போ இன்னொரு அணுவுல இருந்து இதுக்கு வந்து மோதல் வருதுன்னு வச்சுங்க, பெனிட்ரேஷன் வருது. இங்க வந்து இது வரைக்கும் வந்தா உள்ள போகுமா அது? ஏன்னா ஏன் போகலன்னா அங்கிருந்து வர்றது இங்க முட்டுது, அதனால உள்ள அதுக்கு மேல வர எல்லாமே அங்க நின்று இது சுத்தவெளி சுத்தவெளியாகுதா. நூல் கோர்த்தது போல ஆண்டவன் எல்லா அணுக்களுக்கு கூட இருந்து கொண்டிருக்கிறான் என்று கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கும் பிரபஞ்சத்துல ஒவ்வொரு பொருள்லயும் நூல் கோர்த்தது போல, மணியில நூல் கோர்த்தது போல ஆண்டவன் ஊடுருவி நிற்கிறான் என்ற கருத்து கேட்டிருக்கீங்களா இல்லையா? இதுதான் இப்ப இத ஒரு அணு ஒரு இப்ப அதே போல ஒரு வடையன்னு வச்சுங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் மேல பக்கம் அழுத்துறது சுழலுது, இந்த பக்கம் அந்த பக்கம் அழுத்துற அதே சுத்தவெளி என்ன பண்ணோன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இத சின்ன அளவா இருந்தத கொஞ்சம் கொஞ்சமா பெற்றாரு. இது பெருசு ஆகாக இந்த அழுத்தத்துல இருப்பு நிலை தானே, இது இருப்பு நிலை அழுத்தம் கூட கூட அந்த சுழலும் வேகம் குறையுது. இப்போ இங்க இருந்து ஒரு ஒரு அலை வருதுன்னு வச்சுங்க, இந்த அலை இது வரைக்கும் போகுது, அது வரைக்கும் திரும்புது, ஓனை போய் திரும்பத, இது ஒரு பதிவு, இதுதான் இம்ப்ரிண்ட். நேற்று கூட சொன்னேன் நான், ஒவ்வொன்றும் உள்ள போய் திரும்பி வருது பாருங்க, அதுதான் இம்ப்ரிண்ட். ஒவ்வொரு பரமாணுவலையும் பதிவாக்குறது. ஆனா இதே சுத்தவெளி அழுத்தி 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 மைய பாகம் இயங்காத இடத்தை அதிகமாக்கி இயங்குற இடத்தை குறைக்க 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 கினெடிக் போர்ஷன் இஸ் பீயிங் ரெடியூஸ்ட் டே பை டே, பொட்டன்ஷியல் போர்ஷன் அப்ராப்ரியேட்லி இன்க்ரீஸ். இது தப்பு. அதாவது இருப்பு நிலை அதிகரிக்குது, இயக்க அளவு குறையுது. அப்போ இன்னைக்கு இருந்த சுற்று வேகம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்ப இதுல இருந்து வரக்கூடிய சுழலால வேகம் அடிக்குது. அப்போ அந்த அளவு கூட தள்ளும் சக்தி கூட குறையத்தான் வேணும், சுழல சுழல குறையுதா? குறையும். அப்போ ஒரு அணுவை இன்னொரு அணு நெருங்கி இருந்தது. இது வரைக்கும் சேரவுட்டாக தனித்தனியா இயங்கி இருந்த போது விண்ணுன்னு சொல்றோம், அந்த ஒண்ணு ஒண்ணு நெருங்கி இயங்குற போது இப்ப இங்க இன்னொரு அணு இருக்கிறதாக வச்சுக்கணுங்க. இது வந்து இது முன்னே தோன்றி இது வந்து 2,20,00,000 சுத்து ஒரு செகண்டுக்கு சுத்துறதாக வச்சுங்க.
இதுவும் 20 லட்சம் தான். ஆனா இது முன்ன தோன்றி எங்கி இப்ப 10 லட்சத்துக்கு வந்துருக்குது, இது 20 லட்சத்துக்கு வந்து 20 லட்சம் சேல, இது 10 லட்சம். இன்னண்டு இருக்கக்கூடிய வழி, இன்னண்டு இருக்கக்கூடிய வழி, இந்த ரெண்டையும் அழுத்தது பாருங்க. அந்த அழுத்தத்தினால இதுக்கு மேல விலக முடியல ஒண்ணு ஒண்ணு. அதே போல தன்னுடைய தள்ளு வேகம் இருக்கு பாருங்க, அதனால அதுக்கு மேல அதாவது நெருங்க முடியல. ரெண்டு அணுவும் நெருங்கவும் முடியல, அதை விட விலகவும் முடியல. ஆனா சுழற்சி வித்தியாசம் இருக்கு, இது மெதுவா சொல்லுது, இது வேகமா சொல்லுது. அப்ப என்ன ஆயிடு, இத மையத்தை வச்சு இது சுத்தி வராது. இதுதான் நியூக்ளியஸ், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றதெல்லாம் மையத்துல கருவணு என்றதை ஒண்ணு வச்சு சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரான் சொல்றது காரணம் தான். இப்படி வேகமா சுத்துற போது ஒரு அணுதான் சுத்த முடியும், அது வரைக்கும் ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டு பார்ட்டிகள் இருக்கிற போது இது ஹைட்ரோஜன் சொல்றாரு. ஆனா இது கொஞ்சம் மெதுவா ஆகுதுன்னு வச்சுங்க, நீங்க ஒரு நவகிரக கோயில்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாம் விசாலமா இருக்கும். இந்த நவகிரகம் வைக்கிற இடத்துல மட்டும் இடமே இருக்காது, நெருக்கமா தான் வச்சிருப்பாங்க. அப்போ அதுல ஒருத்தரா ஓடுறாங்கன்னு வச்சுங்க வேகமா, இடம் இன்னொருத்தர் போறதுக்கு முடியாத இருக்கு. ஆனா மெதுவா போன இன்னொருத்தர் நகலாம். அது போல இது சொல்ற வேகத்துல இன்னொன்று அதை சுத்த முடியாத இருக்கிற வரைக்கும் இங்க ரெண்டுதான். இன்னொன்னு இடம் பிடிக்குது, இன்னொன்னு இடம் பிடிக்குதுன்னு 4-5 ஆக ஆக நெருங்கி எங்க எங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்றது எத்தனை பார்ட்டிகள் சேர முடியுமோ அத்தனை சேருதுன்னு சொன்னா நெருங்கி என்கிறதுக்கு சுழல் வேகம் குறையுது, அதனால நெருங்கி என்கிறது அதுக்கு தகுந்தவாறு. இப்போ இது நியூக்ளியஸ்னு வச்சுங்க, இது புரோட்டான் ஆகும், அதுக்கு மேல வர்றது இந்த சைடோட சைடு இருக்கிறது தான் புரோட்டானும் நியூக்ளியஸா இருக்கும். அப்புறம் இப்படி சுத்தி வர்றதெல்லாம் எலக்ட்ரான்ன்றாங்க. இது 1000 வருஷம் 10000 வருஷம் ஆன பிறகு இது குறையுது பாருங்க, இது சிறுக 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 இங்க புரோட்டானா மாறலாம், இது இன்னும் குறைய 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 இது அங்க போயிடல. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை, இன்னும் கொஞ்ச நாள் 40 வருஷம் 20 வருஷம் ஆக போனா அப்பா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 40 வருஷம் போனா தாத்தா, இது தாத்தா ஒரு அப்பா பிள்ளை. இதுதான் அணுக்கள்ல உள்ள அதாவது ஒண்ணுக்குன்னு உள்ள ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கு. ஒன்னேதான் இன்னொன்னா மாறுது, இதை கண்டுபிடிக்க முடியாது. அது அறிவினாலதான் கண்டுபிடிக்க முடியும் தவிர, ஏன்னா இவர் இவர் ஆகிறதுக்கு ஒரு 10000 ஆண்டு ஆகும், அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விஞ்ஞான கல்வினால்தான் பார்க்க முடியுமா, முடிய முடியாது, மாறுதலை பார்க்க முடியாது. அதனாலதான் விஞ்ஞான கருவிகளுக்கு வந்து பார்க்கறது எதை பார்த்தாங்களோ அங்கதான் நிக்க முடியுமே தவிர, அதுக்கு முன்னே என்ன பின்ன என்னன்றது கண்டுபிடிக்கவே முடியாத காரணம் இதனாலதான். ஆக இப்போ இன்னும் உலகம் சுத்தி வருது, நாம இங்க நிக்கிறோம், நம்ம இருக்குது எங்க மையம் வந்து இருப்பு நிலையாக இருப்பதனால, இருப்பு நிலைதான் அதிகமான ஆற்றல் இருப்பதனால இந்த மையம் நோக்கி எந்த பொருளும் இருக்கு, நாம நிக்கிறோம் நம்ம இருக்குது. அப்ப ஆகர்ஷண சக்தி என்பது இதுதான், பிரதிகிருஷ்ண சக்தி தள்ளு சக்தி என்பது இதுல சுழல் அலையில வர்றதுதான் தள்ளு சக்தி. அப்ப அந்த தள்ளு சக்தி அப்புறம் அது கொல்லும் சக்தி, கவர்ச்சி எழுச்சி, இந்த இரண்டு தான் பிரபஞ்சம். இந்த இரண்டு சேர்ந்து ஒரு கூட்டாக உள்ள எந்த பொருளும் இயங்குற போது இந்த அலை இயக்கத்துல இந்த காந்த சக்தி 5 வகையான மாற்றம் அடையுது. அழுத்தம் எங்க பாருங்க, ஒலி ஒளி சுவை மனம் மனம் அழுத்தம்னா, இப்ப நான் அழுத்திட்டு இருக்கேன் அந்த உணர்வு அழுத்தறவனுக்கு தெரியுது அங்க ஒரு பொருள் அழுத்தப்படுது. சரி, இந்த அழுத்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம், என்னாச்சு சத்தம், அழுத்தத்தினுடைய செகண்ட் ஆக்ஷன் ஒலி, இப்படியே அடிச்சுட்டே இருந்தா சூடு வந்துடுற. மூணாவது ஆக்ஷன் தேர்ட், அதுக்கப்புறம் நீங்க மூன்று பாத்தீங்கன்னா ஒரு வாசனை வரும், சூடு பத்துனா எந்த பொருளும் அதுல ஒரு மாற்றம் வந்துடும். மனம் சுவை, சுவையும் மனமும் ரசாயன இயக்கம், ஒளியும் ஒளியும் மின்சார இயக்கம், கவர்ச்சி எழுச்சி காந்த இயக்கம், காந்தம் மின்சாரம் ரசாயனம் இதுதான் உலகம். இந்த மைய புள்ளி இதுதான் உயிராக இருக்குது நமக்குள்ளாக.
இந்த மைய புள்ளி தான் அறிவாக இருக்குது. இந்த உயிர் சக்தியில இருந்து வெளியாகக்கூடிய அலை அதான் காந்தமாக இருக்குது. எங்க வானத்துல வான்காந்த மனித உடல்ல ஜீவகாந்தம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஜீவகாந்தமும் நம்ம உடலுக்குள்ளாக அழுத்தம் ஒளி ஒளி சுவைமானமாக மாறிக்கொண்டே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய அறிவானது இந்த காந்தத்தினுடைய விரிவுனால பரவி அங்க எங்க இருக்கிறதெல்லாம் உணர்ந்து பாருங்க, அங்கதான் இது. இது என்னது? மனம். அப்போ இங்க அறிவாக இருக்குது, அங்க மனமாக இருக்குது. இந்த மனதில் என்னென்ன உணர்வோ இந்த அலைதான் இங்க வருது. இந்த அலை இதுல வந்து மோதுற போது இதுல வந்து பிரஷர், அதாவது பிரிண்ட் ஆகி இம்பிரிண்ட், அதாவது பதிவாகிறது. அப்ப இந்த பதிவு செய்யக்கூடிய உயிராற்றல் ஒன்று, அதை உணர்ந்து கொள்ளக்கூடியது அறிவு ரெண்டு, அது புலன்கள் மூலமாக பொருளோட தொடர்பு கொள்வது மனம் மூணு. மூன்று நிலையில நம்முடைய அறிவு ரெண்டு இப்படி வச்சுங்க. இது வந்து புலன்கள் மூலமாக நீங்க பார்த்ததெல்லாம் இங்க இருப்பு கட்டி வைக்கிறது. இது அடித்தளம், அதான் அதரெண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல் மை டி த காட்ன்னு சில இடத்துல எழுதிட்டு வர. இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் இயங்குற போது இந்த சுற்று வட்டத்துல இருக்கக்கூடியது ஒரு ஒழுங்கு அமைச்சு. இதுக்கு மேலேயும் தெரிய முடியாது, அதுக்கு மேலேயும் நெருங்க முடியாத பண்றது எது? இங்க இருக்கக்கூடிய அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி இருப்பு நிலை. ஆனா அதுக்கு மேல நெருங்க முடியாத பண்றது என்ன? அதுல இருந்து வரக்கூடிய விரிவு அலை. இந்த விரிவு அலையும் அழுத்த சக்தியும் ரெண்டும் சேர்ந்து இந்த இரண்டு சிறையே ஒரு ஒழுங்கமைப்பு உண்டாகுது. அதை மீறவே முடியாது. இந்த ஒழுங்கமைப்பு இங்க புறப்படுது பாருங்க, அதுதான் ப்ரிசிஷன். துல்லியமா இருக்கும். இந்த அளவு வேகம், அந்த வேகத்தை தகுந்தால் தள்ளும் அளவு இவ்வளவுதான் தூரம். அது துல்லியமானது. அப்போ இயக்க ஒழுங்கு, இந்த ரெண்டும் சேர்ந்த உடனே இயக்கத்துக்கு அணுனா இப்படிதான் இருக்கும் என்பதுல மாறவே முடியாது. உலகம் என்பது இத்தனை கோடி அணுக்கள் சேர்ந்தது, அது சுழன்றால் இவ்வளவு வேகத்துல தான் சுழலும். அதை சுத்தி வந்த சூரியன் சுத்தி வந்தா இவ்வளவு நீ கரெக்டா இந்த நேரத்துலதான் வருவோம்னா இப்ப 365 நாள் கணக்கு எடுத்திருக்கோம். என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு அதெல்லாம் வேடிக்கை பார்க்க போயிடுமா? நம்ம பூமி போச்சுன்னா நாம எங்க இருப்போம்? இந்த சுத்திட்டே இருக்கக்கூடிய வேகத்துல கடல் கடலா இருக்குது, பூமி பூமியா இருக்குது. ஆனா ஒரு கணம் அந்த கொஞ்சம் நின்றுன்னு வச்சுங்க, என்ன ஆக சுழந்துட்டே இருக்கக்கூடிய தண்ணி மேல ஏறிடும். அதுதான் பழையம் பேரு. சுழந்துக்கிட்டே இருக்கிற போது நிலையா நிக்கிட்டது. பூமி நின்றுன்னா தண்ணி ஓடுமே இல்லையா? ஓடணும். அது இல்லாத அளவுக்கு இருக்கிறது எது? எல்லாம் வல்ல இறைநிலையாக உள்ள. அதனால இந்த வான்காந்தம் என்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும்னா அந்த வான்காந்தத்தினுடைய இதெல்லாம் ஒளி ஒளி சுவை மனமாக இருந்து இந்த எந்தெந்த அணுக்கள் கூடி இந்த அஞ்சு தத்துவமும் சேர்ந்து வர்ற போது இந்த ஐந்து ஒரு இடத்துல சேர்ந்து சேர்ந்தா என்ன ஆகும்னா இந்த விண் வந்து அதிகமாக சுழலும். அதை விட லேசாக சுற்றி வரும் காற்று, அதை விட லேசாக இது நிலம் தாங்கி சுற்ற. அப்படி சுற்றும் போது அங்க உள்ள விண், அணுக்கள், மாலிக்குள் இவைகள் எல்லாம் ஒழுங்க அடுக்கப்பட்டு அந்த அடுக்குகளுடைய காந்த சக்தியை ஓடும் போது ஒவ்வொரு மாலிக்குளும் ஒவ்வொரு அணுவும் போலரைஸ்ட். போலரைஸ்ட்னா காந்த துருவம், வட துருவம் தென் துருவம் சொல்றாங்க, ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் தள்ளுன்னு. அது போல வச்சு அந்த ஒரு ஒரு பொருள் மேல சுத்தி வரும்போது அந்த காந்த சக்தி அதுல இருந்து இருக்கக்கூடிய உயிர், அதாவது விண்ணண்ட சக்தியில இருந்து அறிவு அந்த காந்த சக்தியின் மூலமா பரவி எந்த இந்த இடத்துல காந்தம் அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மாறிடுது, அதனால உடல் இயக்கம் கெடுதா நல்லா இருக்குதா என்றதை பார்த்து எந்தெந்த இடத்துல அது காந்த சக்தி ஒரு இடத்துல தேக்க முட்டா மின் குறுக்காயிடும். ஷார்ட் சர்க்கியூட். ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன? வலி, பெயின், வியாதி,
அதை அது அடியோட அது போச்சுன்னா மரணம், அது வரைக்கும் மரணம். இதையெல்லாம் உணர்ந்து கொள்றது அறிவுதான். அப்போ அந்த மாதிரி உணர்ச்சி நிலை வருது பாருங்க, எந்த அணு அடுக்கு ஒரு பொருள் அதுக்கு பேர் தான் ஜீவன், உயிரினம். அந்த உயிரினம் முதல்ல ஒரே அறிவோட தொடு உணர்வோட மாத்திரம் இருக்கிறது மரம் செடி கொடி. அதுல இருந்து ஒரு குழு தோன்றினா தொடு உணர்வோட நான் உணர்வு உண்டாகுது, உணவு தேவையா இருக்குது. ஏன்னா மரத்துக்கு உணவு பூமியிலிருந்து எடுத்துக்குது, இது நகர ஆரம்பிச்ச பிறகு என்ன தனியா தான் எடுக்கணும். அதனால நாவு உணர்வு இருந்தது வாய், அதுக்கு மேலாக மூக்கு கண்ணு செடி இதெல்லாம் வந்த போது ஐயுணர்வாக வரும். அதன் பிறகுதான் மனிதன் அதுலேருந்து வந்தவன். ஆறாவது இதுக்கெல்லாம் காரண பொருளாக உள்ள இந்த ஐந்துக்கு மூலமாக உள்ளது எது, இது வரைக்கும் போறான் அந்த அறிவு கொண்டு அங்க இருந்துதான் இப்படி வந்திருக்கு. அப்போ இந்த காட்சியில பிரபஞ்சம் முழுவதிலும் பிரபஞ்ச இயக்கம் முழுவதிலும் இப்ப கொஞ்சம் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. இப்ப நான் விளக்கி வந்த பேரியக்க மண்டலத்தை அப்படியே நினைச்சு பாருங்க. இந்த தெரியாத நிலையில சக்தி கலம் போறோம் இல்லையா, அதே போல. அதுக்கப்பால சிவகலம், அப்ப சுத்தவெளி எங்கு நிறைஞ்சிருக்குது, அதுக்கு இடையில பிரபஞ்சம் என்றது அணு அணுக்கள் இயங்கி இருக்கக்கூடிய கடல், அது வரைக்கும் தான் சக்தி கலம். எங்க எங்க அணுக்கள் ஒன்று சேர்ந்தா அங்கெங்க சூரியன் சந்திரன் பூமி. இப்ப எல்லாத்தையும் பாருங்கப்போ, எல்லா கோள்களும் அதுக்கு இடைவெளியில உள்ள விண் துகள்களும் நெருங்கிய ஆற்றல் கடலும் அதுக்கப்பால உள்ள இருப்பு நிலையும் அந்தந்த இடத்துல சேர்ந்து பூமியில பஞ்சபூதங்களையும் சேர்ந்து அணு எடுத்து சீரமைகிற இடத்துல நகர ஆரம்பிக்குது, உணர ஆரம்பிக்குது ஜீவன். அதுல ஓரறிவுல இருந்து ஐயறிவுல வந்து அப்புறம் மனிதனாக வந்துட்டான் ஆறாவது. ஆறாவது அறிவுல இருந்து ஒன்னு ஒன்னாக மீண்டும் திரும்பி இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே போறான். சேர்ந்த போனீங்க கடைசியில பிரம்மனர் வரைக்கும் போயாச்சு. இதுதான் ஆறாவது அறிவு, தன்னை திறந்துள்ள இதுதான் பிரபஞ்சம். இப்ப இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளா வந்துட்டா இல்லையா, நீங்க எங்க இருக்கீங்க, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கீங்க. நேத்து ஒரு ஓமானம் சொன்னேன், ஸ்பாஞ்சுன்றது தண்ணிக்குள்ள போட்டோம்னா தண்ணிக்குள்ள ஸ்பாஞ்சு, அந்த ஸ்பாஞ்சுக்குள்ள தண்ணி. இறைவனுக்குள்ளாக நாம் இருக்கிறோம், நமக்குள்ளாக இறைவன் இருக்கான். இது எங்க போயா தேட முடியும், அந்தாங்க போனாலும் சுத்த வெளியாருது கண்ணு காப்பிடாது. இங்க அறிவாக இருக்கான், அவனையே தேடினான்னா அவனை தெரிஞ்சுட்டாதான் அவனை தெரியுமே தவிர இவனை விட்டுட்டு தேடினா ஒருத்தனும் தேட முடியாது. அதனால்தான் உண்மை நீ அறி எல்லாம் அறியப்படும் என்றதோ அந்த இடத்துலதான் நாம் இருக்கிறோம். அந்த எல்லையில அந்த எல்லையை நோக்கி பயணம் செய்வதுதான் யோகம். அந்த எல்லைக்குள்ளாக இருக்கக்கூடிய இயக்கங்களை அலைகளை ரசித்துக் கொண்டிருக்கும். அது எப்படி இயங்குது என்பது கருவிகளை கொண்டு கணக்கிடுவதுதான் விஞ்ஞானம். அது எதனால இருந்து மூல கூறியது, அதாவது மூல ஆற்றல் எது என்று கண்டுபிடிச்சு அதுல இருந்து முடிவரையில உணரக்கூடியதுதான் தத்துவம். ஆக தத்துவம் விஞ்ஞானம் வாழ்க்கை எல்லாமே ஒன்றுபடக்கூடியது. இந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படி உண்டாகுது என்று தெரியும். சுத்தமா எல்லா பொருளும் இயங்கி கொண்டிருக்குது, அதனால சுழண்டு கொண்டிருக்குது. அந்த சுழற்சி எப்படி வர முடியும், அது எதனால் ஆக்கப்பட்டதோ அங்கே இருக்குன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சது இப்போ பரமாணு. அந்த பரமாணுவை விட இன்னும் என்ன இருக்குது, சுத்த வெளிதான். அப்ப அதிலிருந்துதான் இது வந்திருக்கும் முடியும் என்றதை கண்டுபிடிச்சோம். அது மாத்திரம் இல்ல, அப்ப சுத்த வெளி என்பது என்ன என்றது பாக்குற போது நான் பரமாணுவை யூகிக்கிறேனே அனுமானிக்கிறேனே, அதை விட அந்தாண்ட இருந்துதானே நான் அனுமானிக்கணும். அப்ப அதுக்கு அப்பால் இருக்கிறது யாரு, இருப்பு நிலைதான்.
அப்ப இருப்பு நிலைதான் இங்க அறிவாக இருக்கிறது. இறைவனே அறிவாக இருக்கிறான். கொஞ்ச நேரம்